புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி பேருந்து நிலைய வளாகத்தில் வரையப்பட்டுள்ள சுவர் விளம்பரங்கள் பார்வையாளர்களை வெகுவாக ஈர்த்து வருகிறது. தமிழர்களின் பாரம்பரிய மற்றும் பண்பாடு, விவசாயம் மற்றும் கிராமிய கலை கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் சுவர் ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளன. நன்கொடையாளர்களின் உதவியுடன் வரையப்பட்டுள்ள இந்த ஓவியங்களால் பேருந்து நிலைய சுவர்கள் முழுவதும் சுவரொற்றிகள் இன்றி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் சித்திரங்களை கொண்டதாக காட்சியளிக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி பேருந்து நிலையத்தில் மிகவும் அழகான முறையில் ஓவியங்களும் அதை கலை கலாச்சாரம் நாகரிகம் சார்பான அனைத்து விதமான ஓவியங்களையும் மிகவும் அழகாக வரைந்துள்ளனர். இதை போல் அனைத்து பேரூராட்சிகளிலும் பேருந்து நிலையங்களிலும் ஓவியங்களையும் இதே மாதிரி தூய்மையையும் பின்பற்ற வேண்டும் என்று எனது விருப்பம். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி பேருந்து நிலையத்திலிருந்து பேசுகிறேன். எனது பெயர் நிஜாம். இதுக்கு முன்பாக இந்த சுவரொட்டிகள் வந்து அசிங்கமான போஸ்டர்களை ஒட்டி பார்க்கறதுக்கு பேருந்து நிலையம் ரொம்ப அசுத்தமாக, சுவர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அசுத்தமாக இருந்தது. இப்போது இயற்கை ஓவியங்களை வரைந்து பார்க்குறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் மனதுக்கு பார்க்குறவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ்மெண்ட்டாகவும் இருக்குது. இந்த மாதிரி பணிகள் தொடர்ந்து பேருந்து நிலையத்தை சுற்றி உள்ள சுவர்கள் அனைத்திற்கும் செய்தால் இன்னும் மன நிறைவாக இருக்கும். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.